இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 1995 ரிலீஸ் ஆன வாட்டர் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு தமிழ் டப்டு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கான்செப்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும். எந்த ரேஞ்சுக்கான கான்செப்ட்னா, இப்ப இருந்து சரியா ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் எதிர்காலத்துல ஆல்ரெடி இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, கடல்ல அந்த கடலோட நீர்மட்டம் கூடிட்டே போதுங்கிறாங்க. 7600 மீட்டர்ல இருந்தது இப்போ 25000 மீட்டருக்கு இன்னும் ஒரு 50 வருஷத்துல சாரி ஒரு 500 வருஷத்துல கூடிடுமா? அப்படி ஆச்சுன்னா உலகத்துல இருக்கிற எல்லா நிலப்பரப்பும் அப்படியே தண்ணிக்குள்ள போயிடும் அப்படின்னு இப்ப இருக்கிறவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அது நிஜமானா? எப்படி அந்த கான்செப்ட் இருக்கும்? எப்படி எங்க மக்கள் வாழ்வாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட ஸ்டோரி. நிலப்பரப்பே இல்லாத ஒரு உலகத்துல மக்கள் எப்படி சமாளிச்சு வாழ்வாங்களா இல்ல சாவாங்களா அப்படிங்கறத படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கறாங்க. மங்களகரமா எப்படி காமிக்கறானுங்கன்னா, அவன் உச்சா போறத காமிக்கறானுங்க. புடிச்ச உச்சாவை அங்க ஒரு பொனல் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஊத்துறான். அது என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மினரல் வாட்டர் ஃபில்டர் வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபில்டர். அது நல்லா ஃபில்டர் பண்ணி கடைசியா குடிக்கிற மாதிரி அந்த உச்சா தண்ணியவே குடி தண்ணியா மாத்தி குடிக்குது. அதை எடுத்து தான் குடிக்கிறான். இதுக்கு பதிலா பக்கத்துல தான் அவ்வளவு பெரிய கடல் தண்ணி இருக்கு, அதை எடுத்து ஊத்துனா என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஃபில்டர் கெட்டு போயிடுமா? அவ்வளவு உப்பு இருக்கா? அதனாலதான் உச்சா வயதில் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிறான். தண்ணி பஞ்சம் எந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னு பாருங்க. உலகம் ஃபுல்லா தண்ணியில மூழ்கி கிடக்கு, ஆனாலும் அந்த கடல் தண்ணியை குடிக்க முடியாது. நல்ல தண்ணி எங்க இருந்து கிடைக்கும்? உச்சா தண்ணியை குடிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. போனா கடலுக்கு நடுவுலயே வட்டமா இந்த கோயில கோட்டசுவர் பாப்பீங்களா, அந்த மாதிரி கோட்டசுவர் மாதிரி இருக்கிற அந்த பழைய வட்ட பிளாஸ்டிக் இரும்பு இதுலயே ஒரு கோட்டை மாதிரி கட்டிருக்கானுங்க. உள்ள போறோம்னா ஒரு வாசல தாண்டி போனோம், திறக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோ போய், நான் ட்ரேடிங் பண்ண வந்திருக்கேன், ஏதாவது கொடுத்து பதிலுக்கு ஏதாவது வாங்கிக்கலாம் அந்த மாதிரி பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிறான். பட் உள்ளோட தெரியல பயங்கர
படாத பாடு பண்றானுங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த கூட்டத்துக்கிட்ட ரொம்பவே பவர்ஃபுல்லான எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்கும். அதுவும் குறிப்பா அந்த மெஷின் கன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வச்சு சும்மா தொம்மு 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 அடிச்சு இருக்கிற எல்லாவரையும் மிரட்டிட்டு இருக்க, அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம பயபலைய கையில வில்லு கவட்டை அதுல கல்ல வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உருப்படுமா? அதே நேரம் நம்ம பெரியவர் என்ன பண்றாருனா, இங்க இருந்தா செத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் கிட்ட இருக்க அந்த பாராசூட் இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப தவறுதல அதோட கைப்பிடிய புடுங்கிறாரு, பாராசூட் ஆன் ஆயிடுது, மேல பறக்க ஆரம்பிக்குது. ஐயோ விழுட்டு போயிடுமே சொல்லி அப்படியே படிமேல ஏறி அந்த பாராசூட்ல ஏறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவங்களோட பசங்களையும் கூப்பிடுறாரு, சத்தமா எங்கடி இருக்கீங்க வாங்க அப்படின்னு. அதே நேரம் இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ கூண்டுல இருப்பான்ல, அவன் மேலேயே வந்து வில்லன் கூட்டத்துல ஒருத்தன் அப்படியே பறந்து வந்து விழுகிறான். சகதிக்குள்ள இவங்க மூழ்கிட்டு இருக்கானுங்க. சாகர நிலைமை தான். அந்த பக்கம் பாராசூட்ல நம்ம தாத்தா எப்படியோ மேல ஏறிறாரு. இந்த பக்கம் அந்த வில்லனை காமிக்கிறாங்க, ஒரு மொட்டை, இவன் தான் நம்ம படத்தோட வில்லன், இந்த கூட்டத்தோட தலைவன். ஹீரோ இன்னும் சின்ன பொண்ணு வராங்க, அவங்களையும் ஏற சொல்றாங்க. பட் இட்ஸ் டூ லேட், ஆல்ரெடி பாராசூட் மேல பறந்து போயிட்டு இருக்குங்க, அவங்களால ஏற முடியல, எப்படியாவது வந்துருங்கமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே நேரம் ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னா, கூண்டுக்குள்ள அடப்பட்டிருக்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய் ஒரு டீல் போடுறான். எங்களையும் ஒன்னு இருந்து கூட்டிட்டு போ, அந்த நிலத்துக்கு எங்களை கூட்டிட்டு போ, அதுக்கு நீ சரின்னு சொன்னா உன்ன நாங்க இந்த கூண்டுல இருந்து அவுத்து வரோம், உன்னை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்ல கூண்டுல இருந்து அவனை காப்பாத்தி வர்றாங்க. பயம் பயங்கரமா நீந்தி வர்றான், இருக்கிற எல்லா பேரையும் தொம்சம் பண்றான். அவனோட அந்த கப்பல்ல ஏறிடுறான், கப்பல் கூட இல்ல படகு மாதிரிதான் தெரியுது, படகுல ஏறிடுறான். அதே நேரம் நம்ம ஹீரோயினா அந்த கேட்டை திறந்து விடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அந்த சின்ன பொண்ணு அந்த கேட்டை திறந்துகிட்டு இருக்கும் போதே பக்கத்துல ஒரு வண்டி மோதிருது. அந்த அதிர்வுல அவங்க ரெண்டு பேரும் கீழே விழ தொங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அந்த படகு வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கு நடுவுல முன்னாடியும் போக முடியாம பின்னாடியும் போகாம சிக்கிக்குது. கடுப்பாயி அவன் இவங்களை நம்மனா வேலைக்காகுதுன்னு அவனே அங்க இருந்து சும்மா சூப்பரா பறந்து போய் ஹீரோயிசம் பண்ணி அந்த கேட்டை வந்து ஓபன் பண்ற வேலையை பாக்குறாரு. தொங்கிக்கிட்டு இருக்க இந்த ரெண்டு பேரையும் காப்பாத்துவான்னு பார்த்தா காப்பாத்தாம அந்த கேட்டை ஓபன் பண்றதுலயே குறியா இருக்கான். அந்த சின்ன பொண்ணு வந்துதான் எப்படி ஓபன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறதை தான் பாக்குறான். எங்கடா இவன் நம்மள கழட்டி விட்டுறான்னு சொல்லி ஹீரோயினும் அந்த சின்ன பொண்ணு மேல இருந்து கீழே அந்த வலையில குதிக்கிறாங்க. அந்த படகுல ஏறி தப்பிச்சு போறாங்க. வில்லன் கூட்டம் சும்மா விடுமா? அந்த படகை அட்டாக் பண்ண சொல்ல அதே நேரம் நம்ம ஹீரோ சூப்பரா யோசிக்கிறான். அவங்கிட்ட ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷினை வச்சு அங்க டப்பு 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 டப்புன்னு அந்த மிஷின் கண்ணை வச்சு சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அது ரொம்ப பவர்ஃபுல்ங்கிறதுனால பயங்கர புகையை கலப்பும், காதும் வெடிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால காதை முடிப்பாங்க, கண்ணையும் முடிப்பாங்க. அது மேல இத ஒரு அம்பு மாதிரி ஒன்னு விடுறான். விட்டுட்டு இவனோட அந்த படக திருப்ப அதுவும் தண்ணியில இருக்கு இல்லையா அப்படியே திரும்புது. அவங்க ஏதோ இந்த கூட்டத்தை சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவனோட அந்த துப்பாக்கி லைட்டா திரும்பி வில்லிங்க கூட்டம் இருக்குல்ல அவங்க பக்கமே திரும்புது. சொந்த கூட்டத்தையே சும்மா சுட்டு தள்ளுறாங்க. இவங்க கத்துறானுங்க, டே முழிச்சு பாருங்கடா முழிச்சு பாருங்கடா, இட்ஸ் டூ லேட். அதுக்குள்ள எல்லாத்தையும் தம்சம் பண்ணிடுது. நம்ம வில்லே உட்பட எல்லாருமே தண்ணியில குதிக்கிறானுங்க. வில்ல மொட்டையோட கண்ணு ஒரு கண்ணை கூட அந்த ஆக்சிடென்ட்ல போயிடுது. அடுத்து இங்க இருக்கிற எல்லாத்தையுமே சூரிய அடிக்கிட்டு எங்கடா அந்த பொண்ணை அப்படின்னு பார்த்தா பொண்ணா காணும். அங்க இருக்கிற ஒரு பெரிய மனுஷனை போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த படகு போச்சுல அதுலயே அந்த பொண்ணும் போயிடுச்சு அப்படின்னு அவன் இருந்து உண்மையை வாங்கிட்டு அவனையும் சுட்டு கொண்டுட்டு இவங்களை தேடி திரும்பி அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ நம்ம படகை காமிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ சொன்ன அந்த நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்தை தேடி போகணும்னா ரொம்ப நாளா போகணும், குடிக்கிறதுக்கு இங்க போதுமான அளவு தண்ணி இல்ல, சாப்பிடறதுக்கு போதுமான அளவு சாப்பாடு இல்ல, அதனால உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போக முடியாது, யாராவது ஒருத்தர் தான் கூட்டிட்டு போகணும். சோ அந்த சின்ன பொண்ணை வேணா தண்ணியில தள்ளி விட்டுருவோம், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணை தண்ணியில தள்ளி விடுறதுக்காக போறான். நம்ம ஹீரோ முன்னாடி போய் நிக்கிறா, பிளீஸ் அவ சின்ன பொண்ணு அவளை விட்டு, அவளை கொண்டுடாத, சாப்பாடு எனக்கு வேண்டாம் அவளுக்கு கொடு, தண்ணி எனக்கு வேண்டாம் அதுவும் அவளுக்கு கொடு அப்படின்னு கெஞ்சிரா. அப்பயும் நம்ம ஹீரோ இறங்கி வரல, பேசாம என்னையே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவளையே அவளை கொடுக்க பார்க்க அப்பயும் நம்ம ஹீரோ பெருசா சீண்டாம அங்க இருந்து போயிடுறான். இப்போ அந்த வில்லிங்க கூட்டத்தை காமிக்கிறானுங்க, ஒரு உடஞ்ச கப்பல்ல இருக்கானுங்க, ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது, கண்ட மாணிக்க இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. இந்த கப்பல் போகணும்னா அதுக்கு பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வேணும்ல, அதெல்லாம் கீழே ஒரு டேங்க்ல இருக்கும், அந்த டேங்கோட பெட்ரோலோட அளவு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத செக் பண்றது கூட அவங்க மெஷின் கிடையாது. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு படகு மாதிரி ஒன்னு கீழே இறக்கி விட்டு ஒரு கிளத்தை கீழேயே வாழ விட்டுருக்கானுங்க. அப்பப்போ வரு ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் சாப்பாடு போடும் இல்லை என்னவோ, கதவை திறந்து விட்டு கீழே எவ்வளவு ஆள் இருக்குன்னு கேட்பாங்க. அந்த கிழவர் வந்து இவ்வளவு ஆள் இருக்குன்னு சொல்லுவாரு, அதுதான் அவரோட வேலை, அதுக்காக அந்த ஒரு வேலை சாப்பாடு. இப்ப அந்த பக்கம் பார்ப்போம். கடைசி தண்ணி ஹீரோ நல்லா வயிறு முட்டை குடிச்சிட்டு மிச்சம் இருக்கிறத அவன் ஒரு தக்காளி செடி வச்சிருப்பான் பாத்தீங்களா, அந்த தக்காளி செடிக்கு ஊத்தி விடுறான். கொஞ்சோண்டு தான் இவங்க குடிக்க கொடுக்குறாங்க, கொஞ்சம் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த சின்ன பொண்ணுக்கு எல்லாத்தையும் குடிக்க சொல்லி கொடுத்துறா. நம்ம ஹீரோயின் குடிக்கல, அந்த படகு புள்ள என்னத்தையாவது கிரிக்கி வைப்பா, அதெல்லாம் பார்த்து இவன் கடுப்பாவான் திட்டுவான். அந்த சின்ன பொண்ணு வந்து இவன் கிட்ட பேச ட்ரை பண்ணா எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். ஒரு கட்டத்துல கோவப்பட்டு அப்படியே தூக்கி கடலையே வீசிடுவான். அந்த பொண்ணுக்கு நீந்த தெரியாது போல, அட பாவி உனக்கு இறக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் குதிச்சு அந்த பொண்ணை காப்பாத்துவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் மேல ஏத்தி விட்டுக்கிறான். அதே நேரம் இங்க ஒரு குட்டி பிளைட் வருது, வில்லங்களோட பிளைட், இவங்க எல்லாம் சுட்டி கொல்ல பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அப்போ ஏதோ தேவையான ஒன்னு எடுக்கணும் சொல்லி கீழே போய் எடுக்க போவான். அதே நேரம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, அங்க இருக்கிற ஒரு மிஷினை இந்த பிளைட்டை நோக்கி பாயிண்ட் பண்ணி சுட்டுறா. சுற்றாத அப்படின்னு இவன் கத்துவான். பட் அதுக்குள்ள டூ லேட், பாஞ்சு அந்த பிளைட்லயே குத்தி நிக்கிருங்க. பிளைட் அப்படியே ரவுண்டா சுத்த 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 இவங்க கப்பலோட மேல் பாகத்தையே அது அப்படியே சுத்த ஆரம்பிக்குது, நெருக்க ஆரம்பிக்குது. கப்பலோட மேல் பாகத்தை அப்படி இப்படின்னு சொல்லி பிச்சு எரிஞ்சுட்டு ஒரு கட்டத்துல மொத்த படகும் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த கயத்தை அவனே கட் பண்ணி விடுவான். அப்படியே தூக்கி வீசுவான், அந்த போர்ஸ்ல தூக்கி வீசும் போது கடலுக்குள்ள போய் விழுகிறான். அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தா எவ்வளவு கோபம் இருக்கு, நான் தான் சொன்னேன்டி ஏண்டி அந்த பிளைட்டை நோக்கி சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல இந்த பொண்ணோட முடிய ஃபுல்லா கன்றாவியா வெட்டி வீசுறான். முடிய வெட்டுறதுக்கு பதிலா உன் கழுத்தை வெட்டிருக்கணும், பொழைச்சு போன விடுறேன்னு விடுறான். பயங்கர கோபம். அப்புறம் இங்க சாப்பிடறதுக்கு மிச்சம் இருக்கிறது அந்த தக்காளி செடியில் இருக்கிற ஒரே ஒரு தக்காளி, அதை பாதியா வெட்டி தின்றான். மீதி பாதியா கொடுப்பான்னு பார்த்தா அதையும் வெட்டி தின்றான். சரி தின்னதான் தின்னுட்டான், அங்க அந்த தக்காளியோட சாறு
கீழ இருக்கும். அதையாவது நக்க விடுவானா அப்படின்னு பார்த்தா அதையும் நக்கிட்டு அங்கிருந்து ஓடுறான். ரெண்டு பேரையும் மதிக்கவே இல்லவன். அவன் வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறான். இப்போ இங்க இன்னொரு படகு வருது. பாக்குறதுக்கு ஒரு மென்டல் மாதிரி தெரியுறா. அவங்கிட்ட பேப்பர்ல வந்த நியூஸ் பழைய நியூஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஏதோ கிடைச்சிருக்கு. அந்த நியூஸ் எல்லாம் கொடுக்குறான். இதெல்லாம் வேணும்னா எனக்கு அந்த பொண்ணு இருக்கால அவளை கொடுத்துரு, அவளை விலைக்கு வாங்கிக்கிறேன், இந்த அந்த பேப்பர் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த பேப்பர் அந்த அளவுக்கு ரேர் வேல்யூ தான். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவளை எல்லாம் கொடுக்க முடியாது, வேணா அரை மணி நேரம் தரேன் போய் கொஞ்சம் அப்படி இருந்துட்டு வா அப்படிங்கிறான். ஹீரோயின் கத்ரா, டே நான் என்ன விக்கிறதுக்கு பொருளா முடியாதுரா அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள இந்த பைத்தியம் இவனும் ஓகேன்றா. ரெண்டு பேரும் டீல் போட்டுறானுங்க. வேற வழியிலே நம்ம ஹீரோயினும் அந்த அரை மணி நேரத்துக்காக கீழே போக. அதே நேரம் நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, டீல் வேண்டாம், இந்த உன் பேப்பரை எடுத்துட்டு போ அப்படின்னு மிரட்டுறான். அதுக்குள்ள பைத்தியம் அவனுக்கு முத்திடுது. எப்படி நீ என்ன விடுவ, சும்மா விளையாடுறான் உடனே இவன் கிட்ட இருக்க அந்த போட்டையே கையில இருக்க கத்திய வச்சு அங்கங்க குத்தி ஓட்ட பண்றான். நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண வர. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அவனோட முதுகுலயே குத்திருப்பான் போல. சம்பவ இடத்துலயே அந்த பைத்தியம் செத்து போயிடுது. அவங்கிட்ட இருந்த தண்ணி, அவங்கிட்ட இருந்த செடிங்க, அவங்கிட்ட இருந்த நிறைய திங்ஸ் இருக்கும், எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க. பசி, சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல. என்ன கேக்குறான்னா மீன் பிடிக்கிறதுக்கு எவ்வளவு ஐட்டம் வச்சிருக்கா, அதை வச்சு இந்த கடல்ல நிறைய மீன் இருக்குடா பிடிக்க வேண்டியதாண்டா அப்படின்னு திட்டுவாவ. அவன் முடியாது, அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு. நீ முடியலன்னா சொல்லு, நான் போய் மீன் பிடிக்கிறேன் அப்படின்னு செமையா பயங்கரமா டென்ஷன் ஏத்துற மாதிரி பேச கடுப்பானவன், இதெல்லாம் இந்த கடல்ல யூஸே கிடையாது, இந்த கடலுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு கடுப்பாயி கீழே போய் அவனத்தையும் எடுத்துட்டு வரான். கடலுக்குள்ள குறிக்கிறான். கப்பல் முன்னாடி போகுது, பின்னாடி இவன் போயிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு பின்னாடி ரொம்ப வித்தியாசமா ராட்சச உருவத்துல ஒரு மீன் வருது. இவனை கடிச்சு கொதற பாக்குது. அப்ப அங்க ரத்தமா அப்படி அங்க தெரிக்கிற மாதிரி காமிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ராட்சச மீனையே அடிச்சு கொன்னு சுட்டு தின்னுக்கிட்டு இருக்கானுங்க. நல்லா வயிறு முட்ட தின்னுங்க அப்படின்னு கொடுக்குறான். இங்க அந்த சின்ன பொண்ணு உனக்காக ஒண்ணு வரைஞ்சதா கொடுக்குறா. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் ஒரு குடும்பம் மாதிரி பக்கத்துல நிக்கிற மாதிரி ஒரு பேப்பர்ல வரைஞ்சிருக்கா. அதே இடத்துல இன்னொரு ஒரு போட்டோவே அவன் பாக்குறான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலத்துல குடிசு போட்டு ஒரு காலகட்டத்துல வாழ்ந்திருக்காங்க. அதோட ஒரு இமேஜ் கிடைக்கும், அதையும் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான் பேப்பர்ல. அடுத்த நாள் காலையில அந்த சின்ன பொண்ணுக்கு எப்படி நீந்துறது அப்படின்னு கடல்ல சொல்லி கொடுக்குறான். கொஞ்சம் கொஞ்சமா தனிமையிலேயே வாழ்ந்த இந்த பயலுக்கு இந்த ஃபேமிலியோட வாழ்க்கை என்ன அப்படிங்கறது புரிய ஆரம்பிக்குது. அப்ப அங்க ஒரு பெரிய படக பாக்குறானுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ரொம்ப தூரம் படகுல யாராவது டிராவல் பண்ணி போகும்போது என்னத்தையாவது கொடுத்து பதிலுக்கு என்னத்தையாவது வாங்கிப்பாங்க. லைக் பெட்ரோலுக்கு இவங்க கிட்ட இருக்கிற மண்ணை கொடுத்து பெட்ரோல் வாங்கலாம், இல்ல இவங்க கிட்ட இருக்கிற தண்ணியை கொடுத்துட்டு பெட்ரோல் வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு பெட்ரோல் பங்க்னு வச்சுக்கோங்களேன். அதை தூரமா இருந்து பார்த்தா அங்க இருந்து கையாட்டுறது மட்டும்தான் தெரியுது. பட் சம்திங் ராங், என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கப்பலுக்கு கீழே போய் நேர்மொழி கப்பல் ஏதாவது இருந்தா அதை பாக்குறதுக்கு ஒரு செட்டப் இருக்கும். அது வழியா பார்த்தா இங்க இருக்கிற எல்லா பேருமே கொண்டு பொம்மை மாதிரி நிக்க வச்சிருக்காங்க. அந்த போஸ்டிங் குள்ள வில்லனோட கூட்டம், குறிப்பா அந்த வில்லன் மொட்டை அவனும் உட்காந்துருக்கான். அந்த சின்ன பொண்ணு பிடிக்கிறதுக்காக தான் ரெடியா இருக்கானுங்க. தண்ணிக்கு கீழே இவங்களோட ஆட்கள் மூழ்கு நிலைமையில ரெடியா இருக்கானுங்க. ஹீரோ அவனோட படக திருப்பினதுமே புரிஞ்சுக்கிறாங்க அவனுக்கு மேட்டர் தெரிஞ்சு போச்சு, விரட்டுங்களா அப்படின்னு சொல்ல எல்லா பேரும் விரட்டுறானுங்க. அதுலயும் குறிப்பா இவனோட படக பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய வலை இருக்கும், ரெண்டு பக்கமும் ரெண்டு வலையை வீசுறானுங்க. அந்த வலையில இந்த படகு மாட்டுச்சுன்னா அதுக்கு மேல நகர முடியாது, மாட்டிக்கிறோம். அதனால என்ன பண்றான், அந்த படகையே ஒரு பக்கமா தூக்கி கீழே அந்த வலை போயிடுது, எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறான். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல ஒரு வலை இருக்குல்ல, அந்த வலையில இருந்து எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்றான். அதுலயும் எஸ்கேப் ஆயிட அதே வலையில இவங்க மோதி கீழே விழுகிறானுங்க. படகுல நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறான். சரி, இவங்க கிட்ட ஒரு பெரிய படகு இருக்குல்ல, அதுல பின்னாடி வெட்டி வருவாங்களா அப்படின்னு பார்த்தா 10-15 படகு இருக்கும் போதே அவனை பிடிக்க முடியல. இப்ப ஒத்த படகு வச்சுக்கிட்டு அவங்க எப்படி பிடிக்கிறது, போட் உட்பட இந்த பயக ஓட்டின பைக் உட்பட எல்லாமே உடஞ்சி வீணா போச்சு அப்படின்னு நம்ம மொட்டை சொல்றாரு. நம்ம ஹீரோயின் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருப்பா. என்னன்னா ஆக்சுவலா நம்ம ஹீரோட உண்மையான நோக்கம் நம்ம ஹீரோயினையும் அந்த சின்ன பொண்ணையும் அந்த போஸ்டிங் இருக்குல்ல அந்த இடத்துல பெட்ரோல் பங்கு சொன்னல அந்த மாதிரி இடத்துல கொடுத்துட்டு பதிலுக்கு பெட்ரோல் வாங்குற மாதிரி என்னத்தையா வாங்கிட்டு வரதான் அவனோட பிளான். அதை தெரிஞ்சு போனதுனாலதான் நம்ம ஹீரோயின் இப்ப பயங்கரமா திட்டுறான். நிலத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, எங்கடா மண்ணை எங்கடா எடுத்துட்டு வந்த அப்படின்னு பயங்கரமா திட்ட, உனக்கு மண்ணு தானே வேணும் நான் காமிக்கிறேன்னு சொல்லி அங்க தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு போற மாதிரி ஒரு சின்ன மிஷின் இருக்கும். அதுல நம்ம ஹீரோயினை உள்ள உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோவால தான் தண்ணிலையும் சுவாசிக்க முடியும் இல்லையா, அதனால அவளை கூட்டிட்டு கீழே அண்டர் கிரவுண்ட் கூட்டிட்டு போறாங்க. அந்த ஆள் கடலுக்கு கூட்டிட்டு போறான். கீழே போய் பார்த்தா இப்ப இருக்கிற அந்த பூமி இருக்குல்ல, பெரிய பெரிய கட்டிடங்கள், கம்ப்யூட்டர்ஸ், அது இதுன்னு அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கடலுக்கு கீழே கிடக்கு. இவங்க தேடுற பூமி இவங்களுக்கு கீழே அந்த கடலுக்கு கீழே தான் இருக்கு அப்படிங்கிற உண்மையை நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறான். அங்க நான் சொன்னா பாத்தியா இவன் எடுத்துட்டு வந்தால மண்ணு சகதியே இல்லாத மண்ணு, அந்த மண்ணு உட்பட இங்க இருக்குங்க, அதை அவன் எடுத்து காமிக்கிறான். மேல வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது மொத்த உலகமும் கீழே கிடக்கு, நிலம்னு ஒண்ணு இங்க இல்ல அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறான். அதே நேரம் வில்லங்களோட ஆளுங்க வந்துறானுங்க. ஹீரோயின ஹீரோவை அந்த படகுல கொன்னுடுவேன், உண்மையை சொல்லுங்க எங்க அந்த குழந்தை அப்படின்னு மிரட்டிட்டு மேல துப்பாக்கிய சொட பயந்து போய் ஒளிஞ்சிருந்த குழந்தை மேல வர குழந்தைய தூக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கொன்னுடுங்கடா படகை எரிச்சுங்கடான்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு அப்படியே கீழே குதிச்சு ரொம்ப நேரம் ஆழத்துக்கு கொண்டு போய் ரொம்ப நேரம் நம்ம ஹீரோவால தண்ணிக்குள்ள இருக்க முடியும், ஹீரோயினால மூச்சிட முடியாதுல்ல, அதனால கிஸ் பண்ணி மூச்சு கொடுத்துட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆழ்கடல இருந்து மேல வராங்க. வந்து பார்த்தா படகு எரிஞ்சு நாசமாயி கிடக்கு. இப்ப அந்த பக்கத்துல வில்லனோட கப்பலை காமிக்கிறானுங்க. நம்ம ஹீரோயினோட அந்த குழந்தைய முதுகுல அந்த மேப் இருக்கு, மேப்பை படிச்சு பாக்குறாங்க, ஒரு மண்ணு அவங்களுக்கு புரியல. சோ அந்த குழந்தை கிட்ட கேக்குறானுங்க எப்படி நிலம் இருக்கிற அந்த இடத்துக்கு போறது சொல்லு சொல்லுன்னு மிரட்டுறானுங்க. இந்த பக்கம் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் இருக்காங்க. நைட் ஆயிடுது, நம்ம ஹீரோ மேல அவளுக்கு கொஞ்சம் பாசம் வருது, கொஞ்சம் அப்படி அப்படின்னு நைட் இருந்துறாங்க. அடுத்த நாள் காலையில விடியும் போது மேல பார்த்தா அந்த ஊர்ல இருந்து பாராசூட்ல ஒரு கிழவர் பாடி பறந்து போயிருப்பாரு பாத்தீங்களா, அவர் எப்படி இந்த பக்கம் வந்துடுறாரு, எப்படி இவ்வளவு பெரிய கடல்ல இவங்களை கண்டுபிடிச்சாங்கன்னா இவங்களோட படகை எரிச்சிருப்பாங்கல்ல, அப்ப புகை கிளம்பும் இல்லையா, அந்த கிளம்புன புகையை வச்சுதான் இவங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிங்க வந்திருக்காரு. கயிறை தூக்கி போட்டு ரெண்டு பேரையும் மேல ஏத்திட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அங்க போனா
அந்த ஊர்ல இருந்து தப்பிச்ச ஒரு நாலஞ்சு பேர் சின்ன சின்ன படகுல வந்திருப்பாங்க, அவங்க இப்ப ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. அங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போறாங்க. இங்க வச்சுதான் நம்ம ஹீரோ உண்மையை சொல்றாரு. என்ன அப்படின்னா, அந்த சின்னப்பனோட முதுகுல இருக்கிறது மேப் தான் அப்படிங்கிறது ஒண்ணு, அவ உண்மையிலேயே அந்த பூமியில இருந்து தான் வந்திருக்கா. ஏன்னா அவ அப்பப்போ என்னத்தையாவது கிரிக்கிட்டு இருப்பா பாத்தீங்களா, அப்படி கிரிக்கிறது எல்லாம் என்னன்னா நிலத்துல இருக்கிற அந்த மிகப்பெரிய மரங்கள். அவளுக்கு மட்டும்தான் அந்த கனவுலையோ இல்ல அந்த பழைய மெமரியில இருந்து அது ஒரு மரம்னு தெரிஞ்சிருக்கு. கனவுல வந்த அந்த விஷயத்த வரையறா. பட் பாக்குறவங்க மரத்தவங்க நேருக்கு நேரம் பார்த்ததே கிடையாது. அவங்க பார்த்ததெல்லாம் இத்தினூறு தொண்ணூறு தம்மா சுண்டு செடிகளை தான். அதனால அவ ஏதோ தப்பா கிருக்கனா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்ல, அவ அந்த நிலத்துல வாழ்ந்திருக்கா. அவக்கு அவளோட முதுகுல இருக்கிறது நிலத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ நம்புறாரு. ஹீரோனை காப்பாத்திருக்கா கிளம்பிட்டு இருக்காரு. வில்லங்களோட கப்பலுக்கு கீழே யாருக்கும் தெரியாம போறான். மேலே அப்போ இந்த கப்பல்ல இருக்கிற அந்த மிகப்பெரிய கூட்டம் கலவரம் பண்ற மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள்ரா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நிலத்தை காமிப்போம் நிலத்தை காமிப்போம்னு ஏமாத்திட்டு இருக்காங்க. தண்ணி வேற குறைஞ்சிட்டே வருது, அதனால தண்ணி பத்தாது அப்படின ஒரு பிரச்சனை வேற. அவங்களுக்குள்ள கலவரம் வெடிக்கிற மாதிரி தெரிய, கலவரம் வெடிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம மொட்டை வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நம்ம ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த அந்த குழந்தை கிடைச்சிருச்சு, அந்த குழந்தையோட முதுகுல மேப் இருக்கு, அதை வச்சு நம்ம நிலத்தை தேடி போறது உறுதி அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்ததுதான் இங்க இருக்கிற எல்லா பேருமே வேலை செய்யவே ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய காமிக்க அமைதியாறாங்க. அந்த கேப்புக்குள்ள நம்ம ஹீரோ உள்ள புகுந்து எல்லா தடையும் தாண்டி மேல வந்துகிட்டே இருக்காரு. இந்த பக்கம் அந்த குழந்தைய இந்த கூட்டத்துக்கு முன்னாடி காமிச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் இப்பயாவது ஒழுங்கா வேலை செய்யுங்கடா அப்படின்னு வானத்தை நோக்கி சுட, எல்லா பேரும் கொண்டாட்டத்துல நம்ம நிலத்துக்கு போக போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில படபடன்னு வேலை செய்ய ஆரம்பிக்கிறானுங்க. கப்பல்ல துடுப்பு போட்டு படகு மாதிரி ஓட்டுறாங்கன்னா பாத்துக்கங்களேன், ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருந்ததுல அது எல்லா பேருமே இப்ப வேலைக்கு போயிட்டாங்க. அப்படியே எம்டியா இருக்கும் போது ஒத்தால ஒருத்த நடந்து வர்றான். யாரா அது அப்படின்னு ரொம்ப தூரத்துல இருந்து நம்மளுக்கு பாக்குறானுங்க. பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ. என்ன தைரியம் தான், எங்க ஏரியால வந்து மொத்தமும் வெடிச்சு நாசம் ஆகுதுங்க. எல்லா பேரும் உயிருக்கு பயந்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோ அங்க அந்த சின்ன பொண்ணை காப்பாத்துறதுக்கு பக்கத்துல வர, அதே நேரம் இந்த மொட்டை என்ன பண்றான்னா, அங்க அந்த குட்டி பிளைட் இருக்கும்ல அதுல அந்த குழந்தையை ஏத்திட்டு தப்பிச்சு போக பாக்குறான். ஹீரோயின் சூப்பரா பிளான் பண்ணி அந்த பிளைட்டுக்கு பின்னாடியே ஒரு கயத்துல சுவங்கின்னு அப்படியே சரிக்கிட்டே வராரு. அவனுக்கு முன்னாடியே வேகமா போய் லேண்டாரு. அங்க ஒரு கம்பி கிடக்கும், கயர் மாதிரி ஒரு கம்பி இருக்கு. அந்த கம்பியை கொண்டு போய் இவனோட பிளைட்டோட கீழே லேண்டிங் ஏரியால போய் மாட்டி விட்டுறாரு. அப்படியே புடிச்சு அந்த கயர் இழுக்க பிளைட் அப்படியே கீழே விழுந்து உடஞ்சு போயிடுது. அந்த குழந்தையை காப்பாத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிராரு. அதே நேரம் மேல பாராசூட்ல அந்த கூட்டம் வருது. இவங்களை காப்பாத்துறக்கா கயிற தூக்கி போறானுங்க. ஹீரோ அந்த குழந்தைய தூக்கிட்டு மேல போக பின்னாடியே அந்த மொட்டை வில்லனும் ஏறி வரான். இந்த குழந்தைய நான் போக முடியாத இடத்துக்கு யாரும் போக கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தைய கொல்ல பாக்க, அதே நேரம் ஹீரோயின் மேல இருந்து ஒரு பாட்டில் தூக்கி வீச தலையில ஒரு போடு, இந்த பொண்ணு ஒரு எத்து அப்படியே கீழே விழுகிறாப்ல மனுஷன். எப்படியே இவங்க எஸ்கேப் ஆயிராங்க, ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, அதே நேரம் நம்ம மொட்டை என்ன பண்றான், இங்க இருந்து ஒரு கண்ணை வச்சு சுடுவான். குழந்தை மேல படாது, பக்கத்துல படும். பட் அந்த அதிர்வுல மேல இருந்து கீழே தண்ணியில விழுந்துறான். இங்க அந்த மூணு பைக் போட் இருக்கும், மூணு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை நச்சு கொல்லணும்டா அப்படின்னு சொல்லி வேகமா வரானுங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ அதை விட சூப்பரா ஒரு ஹீரோசம் பண்றாருங்க. வானத்துல இருக்காரு, ஒரு கயர் இருக்கு, கயரை இவரோட ஒரு கால கட்டிட்டு இன்னொரு பக்கத்தை கொடுத்து நான் கீழே குதிக்கிறதுக்குள்ள கட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லி குதிக்கிறாரு. ஹீரோயின் மிரண்டு போறா, என்ன இப்படி குதிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி அப்புறம் அவசரமா போய் கட்டி விட்டுற. அதே நேரம் சொங்கின்னு கீழே போய் அந்த சின்ன பொண்ணை அப்படியே தூக்கிட்டு மேல வருவாரு. அதுக்குள்ள வேகமா மூணு பேர் வந்தாங்க இல்ல, இவன் இப்படி மேல இருந்து கீழே குதிப்பான்னு எதிர்பார்க்கல. மேல அண்ணாந்து பாத்துக்கிட்டே கீழே பார்த்தா மூணு பேரும் நேருக்கு நேரா மோதி வெடிச்சு செத்து போறானுங்க. வில்லனும் செத்து போறான். ஒரு வழியா குழந்தைய காப்பாத்திட்டு மேல ஏத்தும் போதுதான் அந்த தெரிஞ்சு முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்த
பார்த்தா எதுக்க இவங்க எதிர்பார்த்தா அந்த நிலம் தெரியுது. ஒரு சின்ன மலை தெரியுது. மலை ஃபுல்லா பசுமையா இருக்கு. குடிக்கிற நல்ல தண்ணி அருவி மாதிரி கொட்டுதுங்க. குடிச்சு அப்படியே பசியாத்துறாங்க, தாகமாத்துறானுங்க. மேல வாங்கன்னு ஒருத்தன் கூப்பிடறான். மேல போய் பார்த்தா குடிச மாதிரி எல்லாம் கட்டி இங்க வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒரு குடிசையில போய் பார்த்தா ரெண்டு பேரு செத்து பணமா இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ வியாதி போல அந்த வியாதியை குணப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுதான் தன்னோட குழந்தைய காப்பாத்தணும் சொல்லி அந்த குழந்தைய கடல்ல விட்டுருக்காங்க. இங்க செத்து போயிருக்காங்க. அப்படி செத்தவங்க வேற யாரும் கிடையாது. முதுகுல மேப் இருந்ததுல அந்த சின்னப்பனோட அப்பா அம்மா. இங்கதான் அந்த சின்னப்பன் வரா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விளையாட்டு ஜாமான் இருக்கும், ஒரு மியூசிக் டப்பா மாதிரி இருக்கும், அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. எனக்கு ஞாபகம் இருக்கு, இதை வச்சுதான் நான் விளையாண்டுகிட்டு இருந்தேன். சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கும் தெரியுது அது உண்மை அப்படின்னு. அந்த குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த நிலத்தை தேடி வரணும் அப்படிங்கறக்காக தான் அவளோட முதுகுல அப்படி வளர்ச்சி அந்த மேப்பை வரைஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை கண்டுபிடிச்சு வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுங்க. ஒரு வழி அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம், பட் நம்ம ஹீரோ மட்டும் சந்தோஷமா இல்ல. ஏன்னா அவன் நிலத்துல வாழி பழகல, நீர்ல வாழியே பழகிட்டான். அதனால நிலம் எனக்கு செட் ஆகாது, நான் மறுபடியும் கடலுக்குள்ளேயே போறேன் அப்படின்னு. இங்க ஒரு படகு கிடக்கும். அந்த படகு எடுத்துட்டு இங்க இருக்கிற செடி கொடி மரம் விதை மண் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இன்னும் நிலத்தை தேடி யாராவது நல்லவங்க இந்த கடல்ல சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களையும் நான் காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினும் பிரியா விட கொடுத்து அனுப்புறாங்க. அவன் அப்படியே கடல்ல போயிட்டு இருக்கும் போது மலை மேல ஏறி நின்று நம்ம ஹீரோயினும் சின்ன பொண்ணு அங்கிருந்து டாடா காமிப்பாங்க. அங்கதான் அவங்களோட காலுக்கு கீழே ஏதோ ஒரு கல்வெட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அது என்னடா அப்படின்னு அதுக்கப்புறம் உத்து பார்த்தா அது வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இந்த காலகட்டத்துல உலகத்திலேயே மிகப்பெரிய மலை என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எவரெஸ்ட் மலைன்னு சொல்லுவீங்கல்ல, அது ஒரு பனிமலை. உலகத்திலேயே மிகப்பெரிய உயரத்துல இருக்கிற மலை அதுதான். அந்த மலையில மிஞ்சின உச்சி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இப்ப நிலமா இருக்கு. மீறி எல்லாமே தண்ணிக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டிருது. அங்க எழுதிருக்காங்க மொத மொத எவரெஸ்ட்ல காலடி எடுத்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இன்னைக்கு டேட்டுக்கு இந்த ஆளுகள்லாம் காலடி எடுத்து வச்சாங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது எவரெஸ்ட் மலை அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியுது, நமக்கும் புரியுது. இதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. தேங்க்யூ.